லெம்டா கமாசி ஜாடா வி பெட்டர் ஓடுது வி லெம்டா சி சரியா கூட்டிட்டு போ அப்ப கீழே எது கூட்டிட்டு போ மேல எது கூட்டிட்டு போ சரியா இல்ல என்ன சொன்னா என்னது என்ன சொன்னா புரியும் சுட்டி இது எப்படி பாடம் வைக்கிறேன் சொன்னா மேல இந்திய கீழே இந்திய வரும் மீல மேல வீலட்டு சேர்ந்து வரும் சொன்னது பாடம் வைக்கிறேன் சொன்னா டீன்றது விலகல் கோணம் டீன்றது வந்து விலகல் கோணம் டீன்றது விலகல் கோணம் எஃப்ன்றது ஃப்ரீக்வன்சி என்னன்றது எஃப்ன்றது மீஜரன் என்னன்றது முடிச்சுட்டு உங்களுக்கு தெரியவில்லா இருக்குமே இதுல வந்து சீன்றது வந்து என்னதுன்னு சொன்னா அவதி கோணம் சீன்றது வந்து என்னது அது எங்களுக்கு தெரியாம நான் தான் மார்க் பண்ணிக்கிறேன் அவதி கோணம் லெம்டாட அலைநிலம் தெரியும் வீண்டது வேகம் வீண்டது வந்து ஒரு என்னது இதுல பாத்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட எத்தனை கலர் இருக்குதுல ஏழு கலர் இருக்கு இப்ப ஏழு கலருக்குமே என்ன செய்யும் சொன்னா முருகி சுட்டி மாறும் விலகல் மாறும் விலகல் கோணம் மாறும் மீடியன் மாறும் அதே மாதிரி அலைநீளம் மாறும் அது வேகம் மாறும் அது மாதிரி அவதி கோணம் மாறும் இது எல்லாமே என்ன செய்யும் சொன்னா என்னது இந்த ஏழு கலருக்கும் மாறும் ஏன்னா பாருங்க இந்த கதையில் பட்டு ஒரு கதை இங்கே போகுது இன்னொரு கதை கடைசியில் இங்கே போகுது எவ்வளோ வித்தியாசம் உண்டு ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு இருக்கு இல்லையா ஏழு கதை கடையில் ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு இருக்கு சொல்லுமே ஆகவே என்ன செய்யும் முருகி சுட்டியும் முருகி சுட்டி விலக கோணம் மீடிரன் அலைநீளம் அவதி கோணம் இது எல்லாம் என்ன செய்யும் சொன்னால் ஒவ்வொரு கலருக்கும் மாறும் அப்போ நாங்கள் வெள்ளொலியை பயன்படுத்தி எங்களுக்கு வந்து கேள்வி செய்யறது கஷ்டம் வெள்ளொலியை பயன்படுத்தி கேள்வி செய்து கஷ்டம் அப்போ நான் ஒரு நீர் ஒலியை பயன்படுத்தி எங்களுக்கு கேள்வி செய்யறோம் டோர்ச் லைட் இப்போ நாங்கள் ஒரு ஒரு பொருளை நாங்கள் தண்ணியில் பார்க்குறோம் ஒரு பொருளை பார்க்குறோம் சொன்னால் ஒரு லைட்டு ஒரு லைட்டு ஒரு இது லேசர் லைட் இதெல்லாம் எங்களுக்கு பயன்படுத்தி எங்களுக்கு செய்யலாம் இப்படி அடித்து எங்களுக்கு இந்த மாதிரி கேள்வி செய்யலாம் ஒரு நீர் ஒலிகளை பயன்படுத்தி எங்களுக்கு கேள்வி செய்யலாம் எங்களுக்கு கல்குலேஷன் செய்யலாம் இல்லை எங்களுக்கு போட்டுக்கிட்டு எந்த எந்த கதைன்னு சொல்லி குழப்பம் வரும் கேள்வி எங்களுக்கு எந்த மாதிரி குழப்பம் வரும் சரிண்ணே ரைட் ஆகவே இதுதான் இந்த மெயினான விஷயம் சரியா ரைட் அடுத்தது இதை வந்து பார்க்கணும்னு சொன்னால் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து நான் சொன்னேன் இல்லை ஏற்கனவே நான் சொன்னேன் இதை பார்த்தா கீழே இவருக்கு வந்து விலகல் கோணம் கூடண்டு விலகல் கோணம் கூடன்னு சொன்னவங்களுக்கு விலகும் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் விலகல்ன்றது வந்து கட்டாயம் வந்து இப்படி மூணு தடவை முடிய வேண்டிய அவசியம் இல்லை விலகலைத்தான் விலகல் அதாவது பாருங்க இது ஒரு அடர்ந்த ஊடகம் இது அடர்ந்த ஊடகம் இது வந்து அடர்ந்த ஊடகம் இது வந்து ஐதான ஊடகம் அப்போ ஒலிக்கதிர் வந்து என்ன செய்யும் சொன்னால் இப்படி படுது வடுகோணம் ஐயில் படுது இது வந்து அடர்ந்த ஊடகம் ஐதான ஊடகம் மாவி செவ்வனை விட்டு விலத்தி முடிவடையுது சொல்லி விலத்தி முடிவடையுது இந்த அப்போ விலத்தி முடிவடையுது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா விலகல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் விலகல் கதிர் இப்படி தான் போயிட்டு இருக்கணும் ஆனால் இந்த கதிரை வந்து திங்கால போகுது ஆகவே இவ்வளோ விலகல் அடைஞ்சிருக்கு இது பி இவ்வளோ விலகல் அடைஞ்சிருக்கு இது இதுவாக போகணும் இது மொத்தமாக சிம்பிளாக தான் இருக்கும் அது வேற விஷயம் இது மொத்தமாக சிம்பிளாக ஆனால் விலகல் டி இப்போ டி ஈக்குவல் டு எவ்வளோ சொன்னால் ஐ மைனஸ் ஆர் ஐ மைனஸ் ஆர் தான் டி விலகல் அடைஞ்சிருக்கு அப்போ இப்படி நேரம் போகண்டிய கதை என்ன நேரம் போகண்டிய கதை விலகல் அடைஞ்சிருக்கு இங்கே இவ்வளோ தூரம் வளர்ந்து விலகல் இப்போ இதுதான் விலகல் சொல்லுவோம் கட்டாய விலகல் சொன்னால் இப்படி இருந்து பட்டுற கதை இப்படி பட்டு இப்படி பட்டு இப்படி போகுது இதில் பட்டுருக்கு இதில் மொத்த விலகல் இது மொத்த விலகல் இது மொத்த விலகல் ஆகவே விலகல் வந்து கூடையா இருக்கு இந்த 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 இங்கே இங்கே எப்படி போயிட கதிர் அதாவது மேலே எப்படி போயிட கதிர் கடைசி இப்படி போகிறாரு அப்போ இவ்வளோ போல விலகல் அடைஞ்சிருக்கு என்ன சொல்லுவோன்னா இப்படி போகிய கதிர் இப்படி என்ன இங்கே வரைக்கும் இங்கே வரைக்கும் போகுது இவ்வளோ விலகல் அடைஞ்சு கூட விலகல் அடைஞ்சாரு வாயில் அது பார்க்கிச்சுவார் ஈஸி பிப்ஜி அவரில் வர கீழே வரும் கீழே கீழே வந்து மேலே வந்து போவோம் இப்போ கீழே எல்லையே கூட மேலே வந்து வீரம் தசி கூட சரியா ரைட் ஓகே ஆகவே நிறப்பிரிகையின் தலை போட்டிருப்பீங்க சரியா ரைட் எதுக்கும் வெள்ளொலியானது 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 அரியம் ஒன்றின் மீது படும்போது வெள்ளொலியானது அரியம் ஒன்றின் மீது படும்போது வெள்ளொலியானது அரியம் ஒன்றின் மீது படும்போது வெள்ளொலியானது அரியம் ஒன்றின் மீது படும்போது
ஊடகத்துக்கு ஊடகம் வேகம் மாறுவதற்கு மாறுவதற்கு ஏற்ப ஊடகத்துக்கு ஊடகம் வேகம் மாறுவதற்கு ஏற்ப ஊடகத்துக்கு ஊடகம் வேகம் மாறுவதற்கு ஏற்ப ஏழு நிறங்களாக பிரிகிறது. வெள்ளொளியானது அரியம் ஒன்றின் மீது படும்போது ஊடகத்துக்கு ஊடகம் வேகம் மாறுவதற்கு ஏற்ப ஏழு நிறங்களாக பிரிகை அடையும். இத்தோற்றப்பாடு நிறப்பிரிகை எனப்படும். இங்கு முதலாம் முகத்தில் எல்லா நிறங்களின் படை கோணங்களும் ஒரே பெறுமதி உடையதாக இருக்கும். இங்கு முதலாம் முகத்துல படுகோணம் வந்து எல்லாத்துக்கும் ஒரே பெருமானம் தான். இரண்டாம் கோணம் தான் முறிகோணம் தான் டிஃபரெண்ட் ஆகும். முதலாம் முகத்தில் எல்லா நிறங்களினதும் படுகோணங்கள் ஒரே பெருமதியுடையதாக இங்கு முதலாம் முகத்தில் எல்லா நிறங்களினதும் படுகோணங்கள் ஒரே பெருமதியுடையதாக இங்கு முதலாம் முகத்தில் எல்லா நிறங்களின் படுகோணங்களும் ஒரே பெருமதியுடையதாக இருக்கும். இங்கு முதலாம் முகத்தில் எல்லா நிறங்களின் படுகோணங்களும் ஒரே பெருமதியுடையதாக இருக்கும். ஆனால் அவற்றின் முறிகோணங்கள் மாறுபடும்.
உதாரணத்துக்கு ஸ்டாண்டர்ட் விதி யூஸ் பண்ணி சொன்னால் நெல்லின் விதிப்படி என் சைன் ஐ சமன் மாறிலியில் யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் இங்கே வரும் இங்கே உண்டு வலி தர சைன் ஐ எல்லாத்துக்குமே சைன் ஐ தான் படுக்குவானும் சைன் ஈக்குவல் டு இங்கே உரு உருஜிட்டு என் தர சைன் ஆர் என் தர சைன் ஆர் இது உருச்சுட்டி நீங்களே பொமனான ஒரு பொதுவான முறிச்சுட்டி ஓடு கொண்டுட்டே சொல்லும் ஒவ்வொரு காலத்துக்கும் ஒரு முறிச்சுட்டி வரும் ஒவ்வொரு ஒரு முறிவு வரப்போம் ஆகவே என்னது என் ஈக்குவல் டு அதாவது என் ஈக்குவல் டு சைன் அதாவது சைன் ஐக்கு சைன் ஆர் ஆகவே முறிகோணம் சைனை மாறிலி அதாவது மாறிலி என் நேரு சமன் வண்ணோ சைனார் சைனை மாறிலியே வண்ணோ சைனார் ஆகவே ஆறு கூடனா சைனார் குரூப் சைனார் கூடனா என் குறையும் தியானமாக கொஞ்சம் ஆகவே விலர் கோணம் யாரு கூடவோ அதுக்கு முடிச்சு கூடன்றது எங்களுக்கு சிம்பிள் நம்ம சைனார் கூடினா சைனார் கூடினா முடிஞ்சது குறை அவசியம் இல்லை நோட்டாக கொடுக்கணும் நோட் வெள்ளொளியானது அரியத்தின் மீது படும்போது உண்டாகும் திருசியம் 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 ஒன்றன் மேல் ஒன்று விழுவதால் ஒன்றன் மேல் ஒன்று விழுவதால் ஒன்றன் மேல் ஒன்று விழுவதால் வெள்ளொளியானது அரியத்தின் மீது படும்போது உண்டாகும் திருசியம் ஒன்றன் மேல் ஒன்று விழுவதால் உண்டாகும் திருசியம் தூய்மையானதாக இருக்கார் உண்டாகும் திருசியம் தூய்மையானதாக இருக்கார் ஒன்றன் மேல் ஒன்று விழுவதால் உண்டாகும் திருசியம் தூய்மையானதாக இருக்காது வெள்ளொளியானது அரியத்தின் மீது படும்போது உண்டாகும் திருசியம் ஒன்றன் மேல் ஒன்று விழுவதால் உண்டாகும் திருசியம் தூய்மையானதாக இருக்காது இத்திருசியம் பட்டை திருசியம் எனப்படும் இத்திருசியம் பட்டை திருசியம் எனப்படும் பட்டை திருசியம் ஒன்றன் மேல் ஒன்று விழுவதால் தூய்மையானதாக இருக்காது பட்டை திருசியம் எனப்படும் இது வந்து ஒரு அரிய இது வந்து ஒரு ஒலிக்கிறது படுது
சரியா இது ஏன் கலர் தெரியும் ஏற்கெல்லாம் பிரிஞ்சு சரியா வீடியோ தானே நான் இங்கே ஒரு சுவர் ஏதோ ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னேன் இப்படி இது ஒரு படத்தை சேர்ந்தானே இப்படி ஏறு கலரும் இருக்கும் இதோ இதுவே திரை இது திரை திரை திரையில் எங்களுக்கு என்ன செய்யலாம் எங்களுக்கு ஏறு கலரை அவதானிக்கலாம் தெரியும் டோச்சர் அடிக்கணும் இப்படி இங்கே அடித்தோன்னு சொன்னால் இங்கே வந்து ஏழு கலர் இப்படி வரும் ஏழு கலர் வந்து தெளிவாக இருக்காது ஸோ இதை தான் நான் சொல்ல பட்டை திருச்சி ஏன் தெளிவாக இருக்காதுன்னு இப்படி நோட்டை சொல்லி தான் திரும்ப கொடுத்துறேன் இதை நான் சொல்ல பட்டை திருச்சி என்ன பட்டை திருச்சி பட்டை திருச்சி சரி ஏழு கலர் தெளிவாக இருக்கு ஏன் தெளிவாக இருக்காதுன்னு சொன்னால் இதில் ஒரு லட்சம் வராது ஒரு ஒளி கதிர் வராது இதுல இருந்து ஒரு கதிர் வரும் இப்படி வரும் இதில் ஒரு ஒளி கதிர் வராது இன்னொரு ஒரு ஒளிக்கதிர போகும் இல்ல நிறைய ஒளிக்கதிர்கள் போகும் ஒரு ஒளிக்கதிர் போயிட்டு இப்படி பட்டு இது ஏழா பிரிஞ்சு பிரிஞ்சு விடுவோம் இதுக்கு பக்கத்துல போறது இது போறது இதுவும் ஏழா பிரி ஏழா பிரியும் இதுவும் போயிட்டு ஏழா பிரி பிரிய போல இதுல காலப்படி குழப்பிக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் தெளிவா பார்க்கல லைனுக்கு போனாலும் திரும்ப இது ஒழுங்கா அது அந்த ஒன்றுக்கு மேல ஒன்று பொருந்துறனால இது இதுக்கு மேல போய் இதுலயும் ரஃபானது மாதிரி பண்ணிக்கிது ஃபுல்லா அழகாக கிளியரா ஏழுக்கல் வரைஞ்சி இதுக்கெல்லாம் வர அவசியம் இப்படி ஒன்று மாதிரி ரெண்டு மாதிரி பண்ணிக்கும் இது ஒழிக்கிறது ஒன்று இது ஒழிக்கிறது ரெண்டு ரெண்டு போயிட்டு இது பெஞ்சா ஏழா கண்டி பிடி சோழ விடும் இது இதுல கால குழப்பம் இதுல காலெல்லாம் போயிட்டு இதுவும் கலர் குழப்பம் அப்போ ஒரு கலருக்கு மேலே ஒரு கலர் விடும் அப்போ அந்த பட்டை திருச்சின்னு சொல்லுவோம் இது தூய திருச்சியும் இல்லை இது கிளியரா விளங்காது இது தூய திருச்சியுமே கிளியரானுக்கு விளங்காது ஸோ இதை வந்து ஒழுங்கான திருச்சியை மாற்றணும் இதை வேணும் ரஃபா நோட் பண்ணிக்கோங்க இது வெள்ளோலி முதல் தூய
கிருசியத்தை பெறல், தூய கிருசியத்தை பெறல். தலைப்பு தூய திருச்சியத்தை பெறும், பட்டை திருச்சி கிளியர் இருக்காது. இந்த கதை இதில் ஒழுங்க உருப்படி இல்லாமலும் தூய திருச்சியை மாத்துறதுக்கு என்ன செய்ய போறோம் சொன்னா, கேட்டோம் இதை அழிக்கிறேன், இது நீங்க வரைஞ்சிருக்கீங்க, இது ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண அவசியம் இல்லை, இது சும்மா விளங்கி எடுத்தா போதும். இந்த அளவுக்கு குழப்பாது, இந்த இப்படி நம்பாலைன்னா இப்படி ஒண்ணு போகாது, கொஞ்சம் கொஞ்சம் அந்த கொஸ்டின் குழப்பம் வரும், கிளியர் இல்லாதன்னு கொண்டு வரும். சரி, இப்படி நான் வரைஞ்சிருக்க மாதிரியெல்லாம் போட மறப்பாது, ஆனால் ஸ்மோலிக்கு முடிவு இப்படித்தான் நடக்குதுன்னு காட்டுறதான் வரைஞ்சிருக்கேன். சரி, இதை அழைக்கிறேன். இப்போ தூய திருச்சியத்தை பெற வரையணும். தூய திருச்சியத்தை பெறதுல என்ன செய்யணும், நான் பயன்படுத்தணும்னு சொன்னால், அதாவது ஒரு திருச்சியை ஒன்று பெறணும்னு சொன்னால் எங்களுக்கு ஒளி முதல் தேவை. ஒரு திருசியம் ஒன்று இருக்கு, இதுக்கப்புறம் ஒளி முதல், அது ஒளி முதல் டோச், ஏதாச்சும் ஒரு ஒளியா இருக்கலாம், ஒளி முதல் தேவை. அப்புறம் திருசியம் பேரன்ஸும் ஏழு கலரா பிரிய அடையும், வேறு கலரா பிரிய அடையும்னு சொன்ன எங்களுக்கு ஒரு அரியம் தேவை, அரியம். அடுத்தது எங்களுக்கு என்னென்ன தேவை சொன்னா, ஒரு திருசியத்தை பெறதுக்கு தூய திருசியத்தை பெறல சும்மா நோமல, ஒரு திருசியத்தை பெறணும்னு சொன்னா ஒரு ஒளி முதல் இருக்கும் கட்டா எங்கள்கிட்ட டோச் இருந்தாலும் எங்களுக்கு என்ன, அதாவது சூரிய ஒளி வந்து குடிக்கணும், அது சூரிய இல்லாதது சமணம் வரணும், டிஃப்ரெண்ட் ஆகுங்க அப்படிப்போம். அதை விட நல்ல வந்து சும்மா அதை மஞ்சள் வச்சாலும் டோச் ஒளி வந்து பயன்படுத்துவீங்க. ஸோ சூரிய ஒளியும் பிரச்சனை இல்லை, ஓகே. இது வந்து என்னது டோச். அடுத்தது வந்து அரியம் வந்து கட்டாயம் தேவைங்களுக்கு, திருச்சியம் ஒன்று ரெண்டா. அடுத்தது வந்து சும்மா இங்கே பார்க்க பிம்பம் விளங்கும், இங்கே ஏழு கலர் வந்து சும்மா சாதாரணமாக எங்களுக்கு அரியத்தை இப்படி பிடிச்சே எங்களுக்கு விளங்கும், இந்த அரியத்தில் அந்த சைடில் அந்த ஏழு கலர் வாருது. நீங்கள் அரியம் லெவலில் பயன்பாடு பண்ணுறதுங்க சொன்னால், சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் சில காட்டிகள் கூட்டி போயிட்டு சும்மா ஒரு வெளிச்சத்துக்கு இப்படி பிடிச்சாவே இங்கே அளவுக்கு ஏழு கலர் விளங்கும் எங்களுக்கு. இங்கே ஒழிக்கிறது பட்டங்கள் வந்து ஏழு கலர் எங்களுக்கு சாதாரண விளங்கும். சரி, ஆனால் நம்ம வந்து ஒரு திரையை பயன்படுத்தி எங்களுக்கு அந்த இப்படி அங்கே ப்ளூ க்ரீன் அந்த டிவைட் பண்ணி பார்க்குறதுக்கு, அங்கே தான் ரெட் இருக்குது, இந்த இடத்துல தான் சரியாக ப்ளூ இருக்குன்னு டிவைட் பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு திரை இருந்தால் நல்லா, திரையுமே நல்ல திரை தான் ஈஸி, திரை இருந்தால் தான் விம்பத்தூரம் வரும், அங்கே வில்லைகள் வரும், வில்லைகளில் வந்து நான் விம்பத்தூரம் பொருள் தூரம், அதாவது குவி இந்த குவித்தூரம் கண்டுபிடிக்கிறதுக்கு விம்பத்தூரத்தை குவித்தூரத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு விம்பத்தூரம் எடுக்கணும், அந்த விம்பத்தூரத்தை எடுக்கிறதுக்கு திரை திரை கட்டாயம் தேவை. திரை இருந்தால் எங்களுக்கு அதாவது சரியான தூரத்தை எங்களுக்கு இதாக்கலாம், திரை இல்லைன்னா எங்களுக்கு அது கஷ்டம். திரை இல்லைன்னு சொன்னாலும் விம்பம் உல வேண்டிய இடத்துல விம்பம் விடும், இந்த திரை கட்டாயம் தேவை அவசியம் இல்லை, கட்டாயம் இடத்துல விம்பம் உள்ள விம்பம் விடும், அந்த விம்பத்துக்கு கிளியராக அந்த இடத்துல தான் உழுவது நிமிஷம் எக்யூரா கண்டுபிடிக்கிறதுக்கு திரை பயன்படுத்துவோம். ஸோ ஒரு திருச்சி மொழி பெறுறேன்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு மூத்து ஒளி முதலும் அரியமும் திருச்சி அப்படியே ஏற்கனவே பிரிகை அடைவது திரை ஒன்றும் இருக்குன்னு வரும். சரியா, இதுதான் நாங்கள் முதல் சும்மா சாதாரண திருச்சியத்தை பெற்றோம், முதல் பெற்ற திருச்சியம் அதில் ஏழுகளை வந்துச்சு. ஆனால் அது தூய தூய திருச்சியமாக இருக்கிறது நான் சொன்ன பட்டை திருச்சின்னு சொன்னேன். இந்த பட்டை திருச்சியத்தை வந்து ஒரு தூய திருச்சியை மாற்றதுக்கு வேண்டி இடையில நாங்கள் குவிவிலையை சேர்த்து விட்டுருவோம், அவ்வளோதான். வேற ஒன்றும் செய்ய போகிறதில்ல, ரெண்டு பக்கம் குவிவிலையை சேர்த்து விட்டா அதுக்கு வந்து அஞ்சிடும், அங்கே ஒரு குவிவில் இந்த இடத்துல குவிவில் அவ்வளோதான் வேணும். நடுவில் ரெண்டு குவிவிலையை சேர்த்து விட்டோம்னு சொன்னால் இந்த பட்டை திருச்சியம் வந்து என்ன செஞ்சிடும், தூய திருச்சியம் மாறி மூணு சமம் மெயினாக தேவை. சரியா, இங்கே ஒரு இந்த இதுக்கும் இதுக்கும் ஒரு குவிவில்லை, இதுக்கும் இதுக்கும் ஒரு இடையில ஒரு குவிவும் இல்லை. அப்போ நான் சொன்னேன் இந்த இடத்துல நாங்கள் குவிவிலையை தான் பயன்படுத்துவோம், அடுத்தது சின்னொரு எடிட் உண்டு, சின்னொரு எடிட் ஒன்று செய்வோம், இதில் வந்து மேலே குவிவில் இதை பயன்படுத்துவோம். இதில் வந்து நினச்சினாங்க குவிவில் இதை பயன்படுத்துவாங்க, அதுக்கு பதில் அதை விட சிறந்தது இந்த குவிவிலைக்கு பதில் பயன்படுத்துவோம், சேர்மானம் இல்லை, இது கொஞ்சம் பெஸ்ட் நல்லா இருக்கும். இந்த சேர்மானம் இல்லை பயன்படுத்தினா எங்களுக்கு என்ன இருக்கும்,
கொஞ்சம் அதாவது சேர்மான விலை என்னன்னு சொன்னா நிறப்பிரிகையை குறைக்கிறது தான் இந்த சேர்மான விலையுடைய வேலை. சரியா? இது நல்லா சாதாரண கொஞ்சம் விலப்பிரி இல்லாம போகும் சொல்லல, அது சாதாரணம் குறைக்கும். பிரிகை அழிஞ்சு செதறதான் குறைக்கும். ஒரு ஒடுக்கி கணக்காக தேவையான மாதிரி கொண்டு தரோம். அப்போ இந்த இடத்துல நாங்கள் வந்து செய்யணும்னா இந்த கோவிலுக்கு எல்லாம் சேர்மான விலை பயன்படுத்தும், இந்த கோவிலுக்கு எல்லாம் சேர்மான விலை பயன்படுத்தும். ஆனால் அவர் வேறு இப்போ ரெண்டாம் விலையாக இருப்பார். சேர்மான இல்லை ஒரு குவிவில்லையாக தொழிற்படுவார். இந்த சேர்மான இல்லையும் ஒரு குவிவில்லையாக தொழிற்படுவார். சேர்மான இல்லையங்களுக்கு குவிவில்லையாக தொழிற்பட வைக்கலும் குளிய வில்லையாக தொழிற்பட வைக்க மேலும் அது வந்து அதில் குவியத்தூரத்தில் தான் இருக்கு. இவரோட குவியத்தூரமும் இவரோட குவித்தூரமும் சேர்த்து ஒரு குவித்தூரம் பொதுவாக ஒரு குவித்தூரம் வரும். இவரோட குவியத்தூரமும் இவரோட குவித்தூரம் சேர்த்து ஒரு பொதுவாக குவியத்தூரம் வரும். இது வந்து நான் வில்லைங்கிற பாடத்தில் வேறே படிப்போம். இருந்தாலும் இதில் வந்து சம்மந்தப்படுது சேர்மான இல்லை. ஸோ இந்த ரெண்டு இடத்துலையும் நாங்கள் ரெண்டு சேர்மான விலையை போட்டு இந்த வேலை செஞ்சிருக்கோம். அது தேவையான லைட்டாக இதை வந்து நோட் பண்ணிடுங்க. நான் திரும்ப நாளாம் படம் வரையேன். ரைட், இப்போ இதுதான் ப்ரொசீஜர். நாங்கள் வந்து என்ன செய்ய சொன்னேன், இப்போ துயில் திருச்சி இருக்கிறது படத்தை வரலையே. ரைட், அப்போ இது அறியும். தெரியும். அதாவது ஊதா அதாவது ஃபெஸ்டிவல் இருக்காது, கடைசியாக வந்து ஆறு இந்த இடைக்கு இடையில இருந்து அஞ்சு கதிரில் வரணும், அஞ்சு கதிரில் மொத்தம் ஏழு. அப்படின்னா இந்த எல்லாத்தையும் மொத்தம் ஏழையும் வரையாமல் ரெண்டு வரையணும். அதாவது ஃபெஸ்ட் கதிரையும் கடைசி கதிரையும் வரையாது. அதாவது இந்த இடத்துல வரைஞ்சி முடிக்கிறனால அது கிளியராக எல்லாத்தையும் வரைஞ்சி காட்டுறதுனால ஏழு கதிரையும் வரையாமல் ஏழு கதிரையும் வரையாமல் இந்த ஃபெஸ்ட் கதிரி லாஸ் கதிரை மட்டும் அடிக்கலாம். அதாவது இப்படி தான் வரையினாங்க. இப்போ நல்லா சும்மா தான் இது ரெண்டு கதிர் நினைச்சிருக்காரு, ஒரு ஏழு கதிர் தான். இவ ரெண்டு தான் வரையணும். அதான் இதுல என்ன வரும், வயலட் இதுக்கு என்ன இதுக்கிடையில மிச்சம் அஞ்சு கதிர் வந்துடும். சரியா? அப்படி இப்படி வரையாம இப்படி இலேசி காண்டி வரைய அப்போ எனக்கு அந்த இந்த இதுக்கு இல்லாட்டி உங்களுக்கு அந்த விளக்கம் பண்ண கஷ்டமாயிடும். அந்த சரியா வர வரது இருக்க கஷ்டமாயிருந்தாலும் இப்படி வரையணும். சரியா? இப்போ நான் கதிரை வரைவோம். அதில் வரைய பார்த்தீங்கன்னு சொன்னால் ரைட். இப்போ நேற்கனே சொன்னேன்னா இப்போ நாங்கள் லைட் அடிக்க போகிறோம். என்னது அதாவது வெளிச்சம் வராது, தூய திருச்சியை கொண்டு போய் எடுக்க போகிறாங்க. ஒளி முதல் இங்கே இருப்பார். நீங்கள் ஒளி முதல் வரையலைன்னா சரியா? இந்த இடத்துல வந்து இப்படி படுத்துவீங்களே ஒளி முதல் நம்ம கடைசி வரையும் கதிரை வரையணும். இப்ப ஒரு கதிரில் சமாந்தரத்துக்கு அதே மாதிரி இங்கே ஒரு கதிரில் படுதுன்னு வச்சுக்கோங்க. ரெண்டு ஒளி கதிரில் ரெண்டு ஒளி கதிரில் படுது. சரியா?
இது வெள்ளொளி, இது மேலார் ரெட், இது வயலட், ரெட்
வயலட் ரெட் வயலட் ரெட் வயலட் இப்போ தான் என்ன செய்ய போகுது நான் எப்படி சொல்ல போகுது இல்லையா இந்த வயலட் சரியா இந்த வயலட் வந்து நிபந்தனைகள்
தூய துளசியத்தை பெறுவதற்கான நிபந்தனைகள். தூய துளசியத்தை பெறுவதற்கான நிபந்தனைகள் மோலாது பிளவு ஒடுங்கியதாக இருத்தல் வேண்டும். பிளவு எதுக்கு இருக்குன்னு சொன்னா, இது ஒரு காலம் குறிப்பிட்ட ஒடுக்கமான ஒளி அனுப்புறதுக்கு, ஒரு சின்ன ஹோட்டலு கால கணக்கு அனுப்புறதுக்கு. சரியா, பிளவு ஒடுங்கியதாக இருத்தல் வேண்டும், பிளவு ஒடுங்கியதாக இருத்தல் வேண்டும், பிளவு ஒடுங்கியதாக இருத்தல் வேண்டும், பிளவு ஒடுங்கியதாக இருத்தல் வேண்டும். அடுத்து பேர் போட்டிருக்கு, எல்வன் இல்லை இது எல் டூ இல்லை, எல்வன் இல்லை இது எல் டூ இல்லை. வில்லை எல்வனின் குவியத்தில் வில்லொலி முதல் இருத்த வேண்டும். வில்லை கெபிள் எல்வனின் குவியத்தில் வில்லை எல்வனின் குவியத்தில் வில்லொலி முதல் இருத்த வேண்டும். வில்லொலி முதல் இருத்தல் வேண்டும். குவியத்தில் இருந்தால் என்ன செய்யும்? குவியத்தில் இருந்தால் என்ன செய்யும்? வில்லொலி முதல் சமாந்தரமாக வெளிப்படக்கூடிய கதைகள் வந்து சமாந்தரம் வெளியாகும். குவியத்திலிருந்து நான் சொல்லியிருக்கணுமே, இது ஒரு வில்லை சமாந்தரமாக வர கதிர்கள் வந்து குவியத்தில் குவியும். அதே மாதிரி குவியத்திலிருந்து வரக்கூடிய கதிர்கள் வந்து சமாந்தரமாக வெளிப்படும். ரெண்டுமே உரத்தி சமாந்தரமாக கதைகள் எப்படி குவியத்தில் குவியுமோ, அதே மாதிரி குவியத்தில் வரக்கூடிய கதைகள் சமாந்தரமாக வெளியாகும். ஆகவே சமாந்தர கதிரைகளை வெளியாக்குவதற்காக வேண்டி என்ன செய்யணும்? குவியத்தில் இதை வைப்பணும். வில்லை எல்வனின் குவியத்தில் வெள்ளொலி முதல் இருத்த வேண்டும். ஓகே, அடுத்தது அரிய மஞ்சள் கதிரைக்கு இழிவு விலகல் நிலையில் இருத்த வேண்டும். இது ஒரு பாயிண்ட். அரியம் மஞ்சள் கதிருக்கு, மஞ்சள் கதிருக்கு இழிவு விலகல் நிலையில் இருத்தல் வேண்டும். அரியம் மஞ்சள் கதிருக்கு இழிவு விலகல் நிலையில் இருத்தல் வேண்டும். மஞ்சள் எத்தனை அது வர கதிர் சுஜியோர்ல சுஜியோர் இருக்கு இன்னொரு கதிர் மஞ்சள் கதிரில் இருக்காது தெரியாது. வெள்ளொலி முதல்ல இருந்து வார கதிர், வெள்ளொலி முதல் வார கதிர் வந்து கிட்டத்தட்ட அந்த ஒரேஞ்சுக்கு ஏழுக்கும் இடைப்பட்ட மாதிரி காரணத்தான் இருக்கும். வெள்ளொலி முதல் சொல்றது வெள்ள கலர் ஒளி இல்லை, வெள்ளொலின்றது அந்த ஏழு கலர் பெரிய சொல்றது. அந்த கலர் வந்து கிட்டத்தட்ட மஞ்சள் மாறி இருக்கும், மஞ்சள் அல்லது ஒரேஞ்சு மாறி இருக்கும். சொல்றது என்ன சொன்னா, இந்த இழிவிலக நிலை, இழிவிலக நிலை என்ன சொல்லியிருக்கேன் என்ன சொன்னா, இழிவிலை சொல் நிலை சொன்னது படுகோணம் வந்து வெளிப்படுது ஒன்று சமனாக இருக்கும். இது ஐன்னு சொன்னால் இது ஐயா இருக்கும், இது ஆறுனா இது மாறா இருக்கும். அதாவது கிராஃபில் வரக்கூடிய இந்த கிராஃப் இது இந்த பாயிண்ட்டே இழிவில் இருந்தது டி கேபிள் டி. இது மஞ்சள் கதிரிக்கான செய்யணும். இப்போ ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கு ஒவ்வொரு விலக கோணம் காணப்படும். மஞ்சள் கதிரிக்கு வந்து இழிவில நிலையில் இருக்கணும், மஞ்சளுக்கு வந்து இழிவிலைகள் நிலையில் இருக்கணும். பாயிண்ட் குவியத்தில் திரை இருத்த வேண்டும். அது ஓகே, வில்லை குவியத்தில் திரை இருத்தல் வேண்டும். அவதான செய்யும் சொன்னோம் இங்க இருந்து எப்படி இருக்கு, அதாவது குவியத்திலிருந்து வரக்கூடிய கதை சொன்னேன், குவியத்திலிருந்து வரக்கூடிய கதிர்கள் வந்து சமாந்தரம் வழிபடும் குவிதம் எஸ். அதே மாதிரி சமாந்தரமாக வரக்கூடிய கதிர்கள் குவியத்தில் குவியும் இங்கே. ஸோ இவருக்கு இவர் இதுக்கு இது இதுக்கு இது தேவை அதை நான் பண்ணுவோம் தேவை அதை நான் அவ்வளோதான் கேஸ் அனோட்டு
நோட் பண்ணிருப்பீங்க. சரி, நோட் ஆர்டர் கொடுக்கணும். இந்த ஒழுங்கமைப்பை திருசியமானியில் ஏற்படுத்தலாம். இந்த ஒழுங்கமைப்பை திருசியமானியில் ஏற்படுத்தலாம். இந்த ஒழுங்கமைப்பை திருசியமானியில் ஏற்படுத்தலாம். இந்நிலைக்கு குறுக்கம்பியில் நோக்கப்படும் திருச்சி பின்வருமாறு. இந்த ஒழுங்கமைப்பை திருசியமானியில் பின்வருமாறு ஏற்படுத்தலாம். அப்படி எதுங்க, அது போதும். இந்த ஒழுங்கமைப்பு திருசியமானியில் பின்வருமாறு ஏற்படுத்தலாம், அவ்வளவு போதும். இந்த இந்த ஒழுங்கமைப்பை திருசியமானியில் பின்வருமாறு ஏற்படுத்தலாம். இந்த ஒழுங்கமைப்பை திருசியமானியில் குறுக்கு கம்பியில் பின்வருமாறு ஏற்படுத்தலாம். இந்த ஒழுங்கமைப்பை திருசியமானி குறுக்கு கம்பியில் இந்த ஒழுங்கமைப்பை திருசியமானி குறுக்கு கம்பியில் பின்வருமாறு ஏற்படுத்தலாம். இந்த ஒழுங்கமைப்பை திருசியமானி குறுக்கு கம்பியில் பின்வருமாறு ஏற்படுத்தலாம். அதாவது திருசியமானிலைகள் என்ன செய்யலாம், இந்த வேலை செய்யலாம். பிறகு திருசியமான தான் செய்யற இந்த வேலை மெயினா, வேற செய்யல. திருசியமான தான் ஏன் அதே மேசையில் அரியத்தை வச்சாச்சு, எங்களுக்கு ஃபைனல் என்ன செய்யலாம், இப்படி எங்க செய்யலாம். அழகா பிரச்சனை குறுக்கம்பி தான், குறுக்கம்பி திருசியமான செய்யறது ஈஸி. திருசியமான தான் அழகா செய்யலாம். சரி, திருசியமான பார்த்துட்டோம். ஏழு கலர் இருக்கும், ஏழு கலர் கட்டாயம் கவனிக்குமா. இல்லை, முக்கிய விஷயம் சொன்னால் மஞ்சளை தான் சென்டர் பண்ணுவோம். எப்பயுமே மஞ்சள் மஞ்சள் வரும். இது வந்து எனது மஞ்சள் தான், எல்லோ இது, ஆரஞ்சு இது, ரெட். சரியா, இது மூணு. ஓகே, அப்ப இங்காவது அந்த வளரும் மிச்சத்தான் வளரும் நாலு வளரும். எலோக்கு சரியா சென்ற வர மாதிரி செட் பண்ணுறது. ஏன்னா பொதுவாக செய்யும், அதாவது அதாவது விதைகளில் வர கலர்ன்றது மஞ்சள் வந்து ஆரஞ்சு மாதிரி இருக்கும். Thank you.
சரியா ரைட் ஓகே எல்லாம் இது முடிங்க அடிக்கிறேன் ரைட் அப்போ எல்லாம் சரி அப்போ தெரிஞ்சு நம்ம நாலாவது டியூட் கம்ப்ளீட்டாக முடிஞ்சு நாலாவது டியூட் கம்ப்ளீட்டாக முடிஞ்சு இன்னொரு மூணு டியூட்டாக இருக்குது அதோட இல்லை நான் இது முடிஞ்சிடும் என்னது மூணு மூணு டியூட் பார்த்தா இருக்குன்னு நினைக்கிறேன் என்னது நாலாவது கம்ப்ளீட்டாக முடிஞ்சு அதோட அப்போ என்னது இன்னொரு மூணு டியூட் இருக்குது அதோட அஞ்சிடும் ஃபுல்லாகவே ரைட் தேடி முடிஞ்சிடும் ரைட் ஓகே இப்போ நான் வந்து பாஸ் வரைக்கிறது போகும் 2007 அப்போ மற்றது நிறப்பிரிகையில் உள்ள பாஸ் வரைக்கும் முடிச்சுட்டேன் அப்போ அந்த விஷயம் கம்ப்ளீட் நிறப்பிரிகையில் இருக்கக்கூடிய பாஸ் வரைக்கிறது கம்ப்ளீட் அது 2006 மூணாவது ஸ்ட்ரக்சர் சொன்னேன் ரைட் 2006 மூணாவது ஸ்ட்ரக்சர் சொன்னேன் ஓகே இதில் அடிக்கிறேன் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போகலாம்னு போவேன் இதுலேயுமே இப்படி வந்து போட்டு இப்படி செஞ்சால் சரி ஏழு பாக்ஸ் போட்டு இது ஏழு கலர் திருச்சிய மலையில் கிடைக்கும் சோடியத்திலிருந்து காலப்படும் ஒளிக்கான கண்ணாடியின் முறி சுற்றி சிம்பிள் எண்ணெய் தொழுவதற்கு திருசியமானி சோடிய விளக்கு சுவாலை கண்ணாடி அரியம் ஆகியன தரப்பட்டுள்ளது அளவீடுகளை பெறும் முன்பாக திருசியமானி உள்ள செப்பஞ்சீகைகள் செய்ய வேண்டும் சரியா ரைட் சொல்றாங்க திருசியமானியை பயன்படுத்தி சோடியம் திருசியமானியையும் திருசியமானியை பயன்படுத்தி சோடியம் ஒளிக்கு அந்த கண்ணாடி ஒரு அரியத்தில் முறிச்சுட்டு கண்டுபிடிக்கணும் அதாவது திரவியத்திலும் தங்கியிருக்கு முறிச்சுட்டு அதாவது ஒளியிலே தங்கியிருக்கு என்ன ஒளி அதாவது சோடியம் விளக்கு அது வேறு சோடி விளக்குன்றது வெள்ளொளி வேறு சோடி விளக்கு வேறு சோடி விளக்குன்றது பியோ மஞ்சள் சோடி விளக்குன்றது பியோ மஞ்சள் மஞ்சள் மட்டும்தான் வரும் இல்லை வெள்ளொளின்றது ஏழு கலர் வரும் வெள்ளொளியிலிருந்து ஏழு கலர் வரும் அது ஏழு கலரில் எங்களுக்கு கண்ணுக்கு பார்க்கறதுக்கு மஞ்சளும் அந்த ஒரேஞ்சு மாதிரி கலரில் விளங்கும் எங்களுக்கு ஆனால் ஏழு கலர் வரும் ஆனால் சோடி விளக்குன்றது மஞ்சள் பியோ மஞ்சள் சோடியம் சரியா அப்போ சோடியம் விளக்கு சோடியம் ஒளிக்கு ஒரு கண்ணாடி அரியத்தின முறிச்சுட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கு தந்திருக்காங்க என்னது ஒரு திருசியமானி வந்திருக்காங்க சரியா திருசியமானி தந்திருக்காங்க அலைவடிகளை பெறும் முன்பாக திருசியமானியும் சில செப்பஞ்சீகைகளை செய்தல் வேண்டும் அளவீடுகள் பெரும் முன்பாக கிருசியமானியை செப்பஞ்சிகள் அப்போ இது ப்ராக்டிக்கலாக செய்கிறதுக்கு முன்னுக்கு செப்பஞ்சிகை செய்யணும் அப்போ எங்களுக்கு தெரியும் நான் நல்லா படிச்சிருக்கோம் மூணு செப்பஞ்சிகை படிச்சிருக்கோம் அதாவது மூணு படிச்சிருக்கோம் ஒன்று தொலைக்காட்டி அந்த தொலைக்காட்டியில் நம்ம பண்ணுறோம் இருக்கும் ஒன்று சில நேரம் நாலு ஈடுபட்டு சொல்லுவாங்க நாலு செப்பஞ்சிகை மூணு செப்பஞ்சிகைன்னு சொன்னால் ஒன்று தொலைக்காட்டி அதில் தொலை அதில் ஒன்றாவது பாறை துண்டு பார்வை துண்டு அதில் ரோமலக்கம் ரெண்டு மொத்த தொலைக்காட்டி மொத்த தொலைக்காட்டி ரெண்டாவது வந்து என்னது நேர் வரிசையாக்கி மூணாவது வந்து அரிய மேசை மூணு மேசை இப்போ சிலருக்கு நாலு செப்பஞ்சிகைன்னு அவங்க கேள்வி சொன்னாங்க சொன்னால் தொலைக்காட்டி செப்பஞ்சிகைன்னு சொல்லாமல் பாறை துண்டு தொலைக்காட்டி நேர்வரிசையாக அறிய மசி அது கேள்வி போட பெட்டனை பொறுத்து சொல்லி அப்படி கேள்வி போடுவார் நீங்கள் செய்ய வேண்டிய நாலு செப்பஞ்சிகை யாரும் கேட்பார் நாலு செப்பஞ்சிகைன்னு சொல்லி கேள்வி கேட்டார்னு சொன்னால் நீங்கள் சொல்லணும் பாறை துண்டு தொலைக்காட்டி நேர்வரிசையாக அறிய மசி மூணு செப்பஞ்சிகையான்னு சொல்லி கேட்டால் தொலைக்காட்டி செப்பஞ்சிகை செய்யும் நேர்வரிசையாக செப்பஞ்சிகை அறிய மசி செப்பஞ்சிகை இப்படி கேள்விப்படுவது சரி சரி அந்த தொலைக்காட்டியில் தான் அது பாறை துண்டு திருப்பூர் தொலைக்காட்டி சரியா ரைட்டு அப்போ மூலாவது பாறை துண்டை செப்பம் செய்கிறது அதே கேட்க சொல்லுங்க பாறை துண்டை செப்பம் செய்கிறது ஏன் பாறை துண்டை செப்பம் செய்யறது காரணம் வந்து என்ன சொன்னால் மனுஷனுக்கு மனுஷன் வந்து அவனோட பார்வை வீச்சு வேறுபடும்
பார்க்கறது அதாவது அந்த தொலைக்காட்டு அவர் இப்படி நின்று பாரு தும்பி இதுதான் அட்ஜஸ்ட் பண்ணுறாரு அவர் இதான் ஃபுல்லாக தொலைக்காட்டி இது பாரு தும்பி இதை தான் அட்ஜஸ்ட் பண்ணுறாரு அவர் இது வந்து என்ன செய்யும் சொல்லி இந்த குரு கம்பி சரியா அப்போ என்ன செய்வார் சொன்னால் பாறையில் வீச்சு மனுஷனுக்கு மனுஷன் வித்தியாசப்படுது அப்போ என்ன செய்வார் இது பாறை இதில் இருக்க அந்த குறுக்கு அந்த அந்த ஸ்க்ரூ அந்த திருகை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி திரிய கொஞ்சம் முன்னே கொஞ்சம் அசைச்சு ஒரு திரை ஒன்று இல்லை எப்படி செய்வார் ஒரு திரை ஒன்று நீங்கள் ஒரு திரை ஒரு திரை ஒன்றில் குறுக்கு கம்பி தெளிவாக தோன்றும் வண்ணம் என்னது இந்த இப்படி திரை ஒன்று இப்படி குறுக்கம்பி தெளிவாக தோன்றும் வண்ணம் பாறை தோன்ற திருகாணி செய்வார் அது தொலைக்காட்டி செய்வார் தொலைக்காட்டியை நான் எல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட் சொன்னேன் தொலைக்காட்டியை செப்பிச்சுக்கிறாரு தொலைக்காட்டியை செப்பிச்சுக்கிறது சமாந்திர கதைகளை பெரும்பாலும் செப்பிச்சுக்கணும் தொலைக்காட்சி சமாந்திர கதைகளை பெரும்பாலும் அப்போ உங்களுக்கு தெரியும் ஒரு குவிவு இல்லையில சமாந்திர கதிர்கள் எப்படி வரும்னு சொன்னால் முடிவிலிருந்து வரக்கூடிய கதிர்கள் சமாந்திர கதிர்கள் எப்படி முடிவிலிருந்து வரக்கூடிய கதிர்கள் பொதுவாக சமாந்திர கதிர்கள் அப்போ முடிவிலிருந்து வரக்கூடிய பிம்பத்தை அவர் பார்த்துட்டாரு தெளிவாக பார்த்துட்டாருன்னு சொன்னால் சமாந்திர கதிரை பார்த்துட்டாரு சமாந்திர கதிரை குவியப்பட்டு அர்த்தம் அப்போ முடிவில் இருந்து வரக்கூடிய விம்பத்தினு வருகிறார் ஆகவே தூரத்தில் இருக்க அடுத்து ரெண்டாவது தொலைக்காட்டி தொலைக்காட்டி எப்படி நம்பர் ஒன் நம்பர் டூ என்ன செய்யணும் அதாவது குறுக்கு கம்பியில் இல்லை தூரத்தில் இருக்க ஒரு பொருள் இந்த குறுக்கு கம்பியில் தூரத்தில் இருக்கும் மரம் மரத்தம் தலைகிறவர் இரண்டாவது என்னது தூரத்தில் இருக்க ஒரு மரம் குவியப்படுத்தப்பட்டு மரமோ தூரத்தில் இருக்க பொருள் குறுக்கு கம்பியை தெளிவாக தோன்றும் மட்டும் தொலைக்காட்டி செப்பல் செய்யப்படும் தொலைக்காட்டி முடிவு அட்ஜஸ்ட் பண்ணி நான் தொலைக்காட்டி செஞ்சிருக்கேன் ரைட் அதுவும் ஓகே அடுத்து நேர்வரிசையாகி நேர்வரிசையாக்கி பெரிய ப்ரொசீஜர் இருக்கு என்ன சொல்லுவோம் நாங்கள் தொலைக்காட்டி நேர்வரிசையாக்கியும் ஒன்றுக்கு நேரத்தில் கொண்டுவரப்பட்டு அது எப்படி வரும் படம் இது வந்து அடுத்தது தொலைக்காட்டி இது சரியா இங்கே எல்லாருக்கும் நேர்வரிசையாக்கி ஏறவரிசை பற்றி நேர்வரிசையாக்கிய சமாந்திரிகத்தில் வழங்குமாறு சமாந்திரிகத்தில் வழங்குமாறு நேர்வரிசை வரிசை பற்றியிருக்கும் சமாந்திரிகள் பெருமாறு தொலைக்காட்சி பற்றியிருக்கும் ஏன் செய்யணும் சமாந்திரிகத்தில் வழங்கணும் வழங்குமாறு விஷயம் செய்யணும்னு சொன்னால் இவர் குவியத்தில் இந்த தூரம் வந்து எப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும் சமாந்திரி குவியத்தில் வரக்கூடிய கதைகள் சமாந்திரம் வழிபடும் ஏற்கனவே அதையும் சொன்னோம் இதே அப்போ குவியத்தில் தான் செய்யும் பிளவுது இங்கே முதல் அதே ஐடியா ஆகவே என்ன செய்யணும் தொலைக்காட்டி நேர்வரிசையாக்கி ப்ரொசீஜர் தொலைக்காட்டி நேர்வரிசை ஒன்றுக்கு நேரத்திலே கொண்டு வரப்பட்டு ஏன்னா விட தொலைக்காட்டியும் நேர்வரிசை ஒன்றுக்கு நேர் எதிரே கொண்டு வரப்பட்டு முதலாவது பாயிண்ட்ஸ் அது கட்டாயம் இருக்கும் இப்படி தொலைக்காட்டி நேர்வரிசையாக்கியும் ஒன்றுக்கு நேரத்திலே கொண்டு வரப்பட்டு சரியா அப்புறம் தொலைக்காட்டியாக தான் பார்க்கறது நேர்வரிசையாக பார்க்கல அது தொலைக்காட்டியால் பார்த்து என்ன செய்யணும் ஆ ரைட் தொலைக்காட்டி நேர்வரிசையாக்கி ஒன்றுக்கு நேரத்திலே கொண்டு வரப்பட்டு முதலாவது பாயிண்ட் சரியா ஒளி முதலானது பிளவுக்கு அண்மையில் கொண்டு வரப்பட்டு பிளவு சிறிதாக்கப்பட்டு என்ன செய்யணும் பெஸ்ட்டுக்கு மூணாம் பாயிண்ட் தொலைக்காட்டி அரசு ஒன்றுக்கு நேரில் கொண்டாந்துடணும் அது முதலாவது ரெண்டாவது என்னது பிளவுக்கு என்னது பிளவுக்கு அண்மையில் என்னது பிளவுக்கு அண்மையில் ஒளி முதல் கொண்டு வரப்படும் பிளவு சிறிதாக்கப்படும் இல்லாட்டி பிளவு வந்து செப்பம் செய்யப்படும் பிளவு செப்பம் செய்யப்படும் சிறிதாகப்படும் ரெண்டாவது அடுத்து மூணாவது பாயிண்ட் வந்து என்ன சொன்னால் தொலைக்காட்சி கூடாக பிளவின் பிம்பம் மோதானிக்கப்பட்டு குறுக்கு கம்பியின் தெளிவாக தோன்றும் வண்ணம் நேர்வரிசையாக்கி தெரிந்து செப்பம் செய்யப்படும் மூணு பாயிண்ட்ஸை சொல்ல வாங்கியிருக்காங்க சரியா அப்போ அது அந்த விஷயம் சரி அடுத்து அறிவுமீசி செப்பம் செய்கிறது மெத்தட் தான் என்னது அது கட்டாயம் செய்யணும் அறிவுமை செப்பம் செய்கிற மெத்தட் தான் அது கொஞ்சம் பெரிய என்னது இப்படி அது அறிவுமேசை அறிவுமேசை எப்படி இருக்கும் சரியா இது வந்து அறிவுமேசின் மையம் இப்படி நாங்கள் அறியது வைப்போம் நாங்கள் இப்படி அறியது வைப்போம் நாங்கள் சரியா இது வந்து இப்படி செங்குத்தாக இருக்கும் இது ஒரு உச்சியை அறியத்தில் மேசின மையத்துலேயும் அடுத்தது வந்து இது வந்து செங்குத்தாக இருப்பார் இது வந்து இங்கே இருக்கும் பி இது கியூ இது கியூ இது ஆர் இப்படி எப்போ இது செங்குத்தாக இருக்கும் திரும்ப இங்கே இருப்பார் யார் நேர்வரிசையாக்கி இதுலேருந்து சமாதத்துக்கு வந்து பட்டி இப்படி பாடும் இப்படி பாடும் திரும்ப இதில் பட்டி இப்படி போகும் சரி படைஞ்சு போகும் இங்கே ஒரு தொலைக்காட்டு இங்கே ஒரு தொலைக்காட்டு ஒரு வாசிப்பு இங்கே ஒரு தொலைக்காட்டு ஒரு வாசிப்பு
இங்கே ஒரு பிம்பம் இங்கே ஒரு பிம்பம் கிடைக்குமா இருந்தால் என்னது இங்கே ஒரு பிம்பம் கிடைக்கும் இங்கே ஒரு பிம்பம் கிடைக்குமா இருந்தால் அதே மேசை வட்டமாக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லுவோம். ஃபெஸ்ட்டுக்கு என்ன செய்வோம்னாங்க, ஃபெஸ்ட்டுக்கு நாங்கள் வந்து என்னது கியூக்கமா ஆறு செப்பஞ்சிங் செய்வோம், அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் அதே மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி பிம்பம் சரியாக அப்படி ஒரு லைன் கொண்டு வந்து திரும்ப என்ன செய்வோம்னாங்க, இவர் இந்தியா அளவு கொண்டு வந்துட்டு இந்த யார் பிஏ மட்டும் செப்பம் செய்யும் சரி. ஸோ அதாவது இந்தியா அளவு வச்சுட்டு நாங்கள் கியூக்கம் ஆறு செப்பம் செய்வோம், திரும்ப இது இந்தியா அளவு கொண்டு வந்துட்டு ஆறு மட்டும் செப்பம் செய்யுது பிஏ மட்டும் செப்பம் செய்யுது சரி. ரைட் ஓகே, இது நான் கேட்க மாட்டார், இது ஒரு ப்ராக்டிக்கல் அவரே தந்து சரி இந்த வேறு ஒரு கேள்வி கேட்பார். ஓகே இதுதான் ப்ரொசீஜர். ரைட், இதை நான் வந்து கேள்வி பார்க்க போனாங்க. ரைட், இப்போ நான் கேள்வி பார்ப்போம். இதெல்லாம் அனுப்பிக்கிறேன், ரஃபாக திரும்ப விளங்கப்படுத்தினேன், ஆல்ரெடி இதெல்லாம் விளங்கப்படுத்தியாச்சு, ஃபுல்லாக விளங்கப்படுத்தியாச்சு தியரி கிளாஸில், தியரி கிளாஸ் கிட்டதான் நடந்துச்சு. இப்போ நாங்கள் வந்து என்ன செய்வோம், நாங்கள் ரஃபாக திரும்ப விளங்கப்படுத்தினேன், இப்போ மிளகு கிலோ மிளகா பாடுவோம், உரமிளகு உண்டு உரமிளகு உண்டு இல்லை ஏ பாட்டு திருசியமானியின் இரு பகுதிகளை அதன் மையத்தினூடாக செல்லும் நிலைப்பு தச்சு பற்றி ஏனைய பகுதிகளை சாராமல் சுழற்றலாம், அவ்வீர் பகுதிகளை பேரிடுவோம். ரெண்டு பகுதி நம்பர் ஒன் நம்பர் டூ, ஒவ்வொரு பகுதி சாராமல் சுழற்றலாம்னு சொல்கிறாங்க. யார் சுத்தக்கூடிய ஆள் வந்து ஒரே ரெண்டே ரெண்டு பேர் தான் இருக்காங்க, மூணாவது தொலைக்காட்டி, ரெண்டாவது வந்து அரியமேஸ். ஒரு ஓடுற மாதிரி தான் பரவாயில்ல, தொலைக்காட்டி வந்து அரிய மேசை ரெண்டு விஷயத்து ஒரு மாதம் உட்பாடாக இருக்கும் அப்படியே நிறைய சொல்ல மாட்டார். அடுத்து பி பார்ட், ரெண்டு விஷயத்து ஒரு மாதம் உட்பார் சரி சரியாக இருந்தால் தொலைக்காட்டி அரியமேசை. ரெண்டாவது ஒரு தூர பொருளுக்கு குவியப்படுத்துவதன் மூலம் திருசியமானியின் தொலைக்காட்டி சமாந்தர ஒளிக்கு செப்பம் செய்யப்படுகிறது. மானன் ஒருவன் தொலைக்காட்டியுடன் அவதானித்தவாறு பொருள் இன்பம் நிமிர்ந்ததா தலைக்கிறான். அவன் சிம்பிளான கேள்வி, அவன் சிம்பிளான கேள்வி நான் சொன்னது என்னபடி நான் தொலைக்காட்டி கூட பார்த்தா எப்படி எங்களுக்கு தலைக்கீழாக வேணும், தொலைக்காட்டி பார்த்தா வேணும் தலைக்கீழான இன்பம் கிடைக்கும். அவன் நிமிர்ந்ததா தலைக்கிறான், அது நேராக இருக்க தலைக்கீழா இருக்கன்னு கேட்டால் தலைக்கிறான், அதில் என்ன நோட்டுமே இல்லை தலைகீழான இன்பம், தலைகீழான ஆகும் ஈஸியாக கேள்வி இது சரியாக ஒரு மாதம் கிடைச்சிருக்கு. சீப்பா இப்பரிசோதனையில் மாணவன் ஒருவன் பாறை தூண்டி தொலைக்காட்டி நேர்வரிசையாக்கி ஆகியவற்றை சமாந்தர ஒளிக்காக செப்பதிருந்தான். முதலாவது மாணவனிலிருந்து வேறுபட்ட அண்மை புள்ளியுடைய இரண்டாம் மாணவன் ஒருவர் இப்பரிசோதனை தொடர்ந்து செய்ய வேண்டியுள்ளது, இரண்டாம் மாணவன் மறுபடியும் செய்ய வேண்டிய ஒரே ஒரு செப்பம் செய்யாது. மூணு பேர் செப்பம் செஞ்சாச்சு, விரிசியமான செப்பம் செஞ்சுட்டாரு, அரியமை இந்த நேர்வரிசை செப்பம் செஞ்சுட்டாரு, சொல்லுங்க தொலைக்காட்டி செப்பம் செஞ்சுட்டாரு, நேர்வரிசையாக்கி செப்பம் செஞ்சுட்டாரு, அரியமை செப்பம் செஞ்சுட்டாரு, செப்பம் செஞ்சு எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. ஒருத்தருக்கு கொஞ்சம் பாறை வித்து ஒருத்தர் தான் செப்பம் செஞ்சார், இன்னொருத்தர் யூஸ் பண்ண போறேன், இப்போ இன்னொரு யூஸ் பண்ண போறான்னு சொன்னால் திரும்ப தொலைக்காட்டி திரும்ப நேர்வரிசையாக்கி திரும்ப அரியமை செப்பம் செய்ய தேவையில்ல, பாறை வீச்சு மட்டும் வித்தியாசப்படும். அந்த அன்பு புள்ளி மனசு முடிச்சுட்டு வந்து செப்பம் செய்யணும், பாறை துண்டு மாற்றிடும், அதை மட்டும் செப்பம் செஞ்சால் சரி. பாறை துண்டு மாற்றிடும் வந்து அவருக்கு ஏற்ற மாதிரி கண்ணுக்கு எங்கேனா அவருக்கு நாள் தெரிய வரும்போது பார்த்து அதை செஞ்சுக்கிட்டா சரி. இப்போ ஒரே ஒரு செப்பம் செஞ்சு செய்யணும் அவர் வந்து என்னது பாறை துண்டு மாற்றிக்கணும், பாறை துண்டு மூணு வேலை முடிச்சுட்டாங்க, இன்னொருத்தர் யூஸ் பண்ண போகிறாரு, அப்போ அது இதை மட்டும் செப்பம் செஞ்சால் போதும்னா பாறை துண்டை மட்டும் செப்பம் செஞ்சால் போதும். அரிய மேசையை மட்டமாக்குவதற்கு உரு ரெண்டாவது பெட்டிக்காக செய்கிறதுக்கு சார் ரெண்டாவது அந்த மூணாவது அரிய மேசையை எப்படி செய்கிறதுக்குள்ள ப்ரொசீஜர், அரிய மேசையை மட்டமாக்குவதற்கு உரு ஏயில் காணப்படுகின்றவாறு பீக்கமாக கியூக்கமாக தரப்பட்டுள்ளது. அரியத்தை அரிய மேசை மீது வைக்கும் விதத்தை உரு பியில் வரைக, பீக்கமாக கியூக்கமாக ஆகியவற்றை குறிக்க, கெபிடல் டி கெபிடல் இ கெபிடல் ஆர் ஆகிய அரிய மேசையை மட்டமாக்கும் உள்ள மூன்று திருகாணிகள் ஆகும். பிக்யூஆர் சொல்லி அரியம் கொடுத்துருக்கு, அதில் வந்து கரடான மேற்பரப்பு ஒன்று மார்க் பண்ணியிருக்கு, நேரவரிசையாக விதம் காட்டியிருக்கு, அரிய மேசையை காட்டியிருக்கு, இடிஎஃப் காட்டியிருக்கு, எந்த இடத்துல நீங்கள் வந்து சரியாக வைக்க இன்வெஸ்ட் பண்ண முடியும் சரியா. இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி அரியம் கொடுத்துருக்காங்க, நல்லா பண்ணுவோம் அரியத்தில் வந்து பிக்யூஆர் PQR இது அரிய கொண்டையும் கண்டுபிடிக்கணும், அரிய கொண்டையும் இது கரடான மேற்பரப்பு
ஃபுட் அறிந்திருத்தால் பரவாயில்ல, இதில் கட்டாயம் கர்நாடக மேற்பரப்பு. நான் இப்படி வரத மாதிரி இப்படி இவ்வளோ மோசமாக இருக்காது, சொரசொரப்பான மேற்பரப்பு அறியத்தில் இருக்கு. நீங்கள் வேணும் அறியத்தில் எப்படி எடுத்துப்பாரு, ஏன்னா அது நம்ம இந்த ரெண்டு பக்கத்தை மட்டும் யூஸ் பண்ணுறதுக்கான, இதில் ஒரிக்க இதில் அனுப்பி இதில் ஒரிக்க இதில் எடுக்கிறதுக்கான இந்த மேற்பரப்பை யூஸ் பண்ணாமல் இருக்கிறேன். சரியா, அவர் சொரசொரப்பாக செஞ்சிருப்பார். ஸோ இந்த மேற்பரப்புக்கு ஒரிக்கிறதுக்கு அனுப்புறது இல்லை, நல்லா வச்சுக்கணும். எங்களுக்கு இது குழப்பம், இந்த மேற்பரப்புக்கு ஒழிக்கிறது நாங்கள் அனுப்புறது இல்லை, ஒழிக்கிறது அனுப்புறதும் எடுக்கிறதும் இல்லை. இந்த ரெண்டு மேற்பரப்பு மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். இது பொதுவாக லெப்டில் அரியத்தில் உள்ள ஒரு செட்டப் பண்ணு, அப்படி தான் இருக்கும். சரியா, அப்புறம் இந்த மேற்பரப்பு நான் அரியத்தில் யூஸ் பண்ணுறது, அரியன்னா கட்டாயம் மூணு இது இருக்க முக்கோணம் இருக்கலாமே. ஸோ அதுக்கு உருவாக்கியிருக்காரு, ஆனால் இதை வந்து சோழ சோழ போட்டு உருவாக்கியிருக்காரு. இதில் கட்டிகாசி வந்து இதை நாங்கள் எடுக்கக்கூடாதுன்றதுக்காண்டி, இந்தியாவில் வந்து கதிரில் திரும்ப இந்தியாவில் வந்து எங்களுக்கு குழப்ப படாதுக்காண்டி இந்த மேற்பரப்பு மட்டும் சொல்ல சொல்ல வச்சுருப்போம். இதில் ஒழிக்கிறது அனுப்புறது இல்லை, இது ஒழிக்கிறதுனாங்க எடுக்கிறதும் இல்லை. ஸோ இந்த பக்கம் வராத மாதிரி நாங்கள் அறியத்தை வைக்கணும். இது கரண்டான மேற்பரப்பு சொல்லியிருக்காங்க. ரைட் பாருங்க, அப்போ இப்படி தான் இருக்கு. நீங்க எக்ஸாம் பேப்பர்ல பேப்பர்ல வரைய கூட சரியா வரும், நான் செஞ்சு புள்ளிகள் மார்க் பண்ண கூட புள்ளிகள் வந்து செஞ்சிடும் டிஃபரெண்ட் ஆகி. சரியா, இங்க இருக்கு டிஆம் சரியா
பண்ண இது மாதிரி அப்ப இதுல பிக்கு வர என்னது மார்க் பண்ணுங்க பிக்கு வர மார்க் பண்ணுங்க டிஎஃப் இருக்கு பிக்கு வர மார்க் பண்ணுங்க என்னது டிஎஃப் என்ன டிஎஃப் இந்த இருக்குது டி சரி இங்க பி கியூஆர் கியூஆர் நீ சொல்ற சொல்ற பாருங்க இப்ப இந்த கியூஆரே மாத்தி கொடுத்த பாருங்க இங்க ஆர் இங்க மேல ஆர் கியூ இருக்கு இங்க கொடுத்த பரவாயில்ல ஆனா இந்த கியூஆர் வந்து சொரசொரப்பான பரப்பு இது கட்டாயம் அடியில் தான் வந்திருக்கும் அதில் இதில் படையல பட்டா வேற எங்க சரி ஒரு இடத்துக்கு தெளிப்படைஞ்சு போகும் சரி தெளிப்படையாது ஸோ கியூஆர் கீழே வரணும் பி இங்கே வரணும் அதில் ஒன்று இது மையத்தில் இருக்கணும் அதாவது என்னது இது பீன்றது வந்து சுவர மையத்தில் இருக்கணும் அடுத்தது இது ரெண்டு முகத்து செங்குத்தா ஒரு முகம் இருக்கணும் சரி இங்கே இவர் இப்படி இருந்தால் இந்த படம் இப்படி தான் வரும் வேறு மாதிரி வர சான்ஸ் இல்லை அடுத்து சொர சொர படமும் அடியில் இருக்கும் கியூஆர் வந்து மாறி தமக்குள்ள மாறியிருந்தால் பிரச்சனை இல்லை தொலைக்காட்டியினூடாக திண்ம கோடு விளைவிடவும் திண்ம கோடு உருசியில் காணப்படுகின்றன அது ஒழுங்கமைக்கப்பட்ட இரு வழுக்களை காட்டுகிறது அவற்றை இனங்காக்க ரைட் சரியா சரியா இருந்திருந்தா இப்படித்தான் உருவாகி இருக்கணும் என்னது இவர் நேர்வரிசை ஆக்கி நேர்வரிசை ஒழுக்கதை அனுப்பி என்ன செய்யறாரு இதுல பாக்குறாரு தொலை காட்டினோட பாக்குறாரு பிறோட விமம் கிடைச்சிருச்சு கிடைக்காம ஒன்றும் இல்லை ஆனா இப்படி நேராக கிடைச்சிருக்கணும் சரியா ஆனால் இவர் கிடைச்சது வந்து கொஞ்சம் சிக்கலா இப்படி கிடைச்சிருச்சு ரெண்டு பிரச்சனை இருக்கு என்ன பிரச்சனை ஏற்கனவே சொல்லி கொடுத்தேன் ரெண்டு பிரச்சனை வர இருக்கு என்ன பிரச்சனை முதலாவது சும்மாவே சொல்லுறதும் அரிய மேசம் சும்மா இங்கே உதாரணத்துக்கு அரிய மேசம் இப்படி உலகம் வளைஞ்சிருக்காது ஒரு கேள்வியை உலகம் காட்ட சொல்லியிருக்காரு இப்படி பிளவுமே கிடைச்சிருக்கு இந்த மாதிரி சாய்வுகள் ஸோ அரிய மேசை சம்டைம் எப்படி இருந்துக்கலாம் இப்படி சாய்வில் இருந்துருக்கலாம் இது அரிய மேசை இப்போ அரியத்தை வச்சு எதாவது முடியும் இப்போ அரிய மேசை நீங்கள் நேராக போல பிளவு நிலைப்பு தான் காய்ச்சிருக்கு அரிய மேசை மட்டமாக்கும் ஸோ அரிய மேசை வந்து இப்படி வளைஞ்சிருந்தா பிளவு இப்படி வளைஞ்சிருக்கு அரிய மேசை நேராக்கினா பிளவு நேராக இருக்கும் ஸோ அரிய மேசை வந்து வளைவாக உள்ளது அரிய மேசை மட்டமாக்கப்பட்டு முறையாக மட்டமாக்கப்படாத ஒரு பிரச்சனை அது உண்டு அரிய மேசை கிடையாது அரிய மட்டமாக இல்லை ஏதாச்சும் ஒன்று பிரச்சனை சொல்லலாம் அடுத்தது இது இப்போ அரிய மெந்தது அரிய மேசை கிடையாது அரிய அல்லது அரிய மட்டம் அரிய மேசை மட்டமாக இல்லை அரிய மேசை கிடையாக இல்லை கிடையாக இல்லை மட்டமாக இல்லை அது ரெண்டும் ஒன்று தான் அது தட்டி இருந்தது அரிய மேசை கிடையாது இல்லைன்னு ஒன்று இருந்துருது அரிய மேசை மட்டமாக இல்லைன்னு இருந்துருது ரெண்டுமே ஒரு பாய்ஸ் தான் அது அப்படி எழுதுறாங்க ஏதாச்சும் ஒன்று தான் சரியா ஏதாச்சும் ஒன்று தான் ரெண்டாவது அடுத்து பிளவு நிலைக்கு தான் இல்லை பிளவு வளைஞ்சிருக்கலாம் சரியா இப்படி நேராக இருக்க இப்படி நேராக இருக்க பிளவு அந்த பிளவு சிந்திக்கிட்டு வளைஞ்சிருக்கலாம் பிளவு வளைஞ்சிருக்கா சொன்னால் அந்த இது சுற்றி இருக்காங்க நேர்வரிசை ஸோ பிளவு நிலை குத்தாலும் அது பிள்ளைங்க பிரச்சனை பிளவு நிலை குத்தாக்கினா ஆட்டோமேட்டிக்காக இங்கே பிம்பவும் நிலை குத்தாயும் சரிதானே பிளவு நிலைக்குத்தா இருந்தால் இப்படி கிடைக்கிற பிம்பமும் என்ன செய்யும் பிளவு நிலைக்குத்தாது பிளவு இப்படி வளைஞ்சிருந்தா எங்களுடைய பிளவோட பிம்பம் என்னஞ்சிருக்கும் வளைஞ்சிருக்கும் ஸோ பிளவு நிலைக்குத்தா இல்லை மெயினான பிரச்சனை இல்லை ஒன்று சொல்லிட்டேன் பிளவு நிலைக்குத்தா இல்லை ஒன்று அரிய மேசை கிடையா இருக்காம இருக்கும் வேறு பிளவு நிலைக்குத்தா இருக்காம இருக்கும் இந்த ரெண்டு பிரச்சனை தான் வரும் வேறு பிரச்சனை வரல இதோட நான் சொல்லி கொடுத்துறேன் இ பார்ட் அப்படியே பரிசோதனைக்கு அரியத்தின் கோணம் ஏஐ குறிப்பிட்டதற்கு இரு அளவீடுகள் எடுக்க வேண்டியுள்ளது இவ்விரு அளவீடுகளையும் பெறுவதற்கு அரியத்தின் பொருத்தமான தானத்தையும் தொலைக்காட்டியில் தானங்களையும் வரைய வரையினா இன்னொரு படம் சரி ஓகே என்னது நேர்வரிசையாகி வச்சிருக்கு அரிய மேசை வச்சிருக்கு
திரும்ப வரைஞ்சு காட்டுறான். ஆ, இதனால ஈஸி. தொலைக்காட்சி நேர் வச்சு எங்கே வச்சிருக்காரு, நேராக வச்சிருக்காரு, அழகா. அப்போ இதற்கு என்னது, இது வச்சுட்டு இவங்க தவிர சரியான ஈஸி. அறிவு மெஷின் வச்சிருக்காரு, இதான் வெரி சிம்பிள். ரெண்டு வாசிப்பு எடுக்கணும்னு சொன்னால் தொலைக்காட்டியில் தானம் என்றவர், அறிய வென்றவர்னு சொல்லி கேட்டிருக்காரு. அப்போ அறியத்தில் வச்சு சரியாக சென்டரில் வரும், எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ பாருங்கள், இதில் வர ஒளிக்கதில் எப்படி வரும், நேர் விசையாக்கு வர ஒளிக்கதில், இது சமாதி இப்படி இதில் வந்து இப்படி வந்து இது நேராக வரும், வந்து அறியத்தில் வரும். அறியத்தில் ஒரு உச்சி இங்கே இருக்கணும், அறியத்தில் ஒரு உச்சி அறியத்தில் வர எப்படி சரி இதில் இருக்கணும், இப்படி வரும். மற்றது இது அச்சாணிகளாக கேட்டல, அச்சாணிகள் தான் இங்கே செங்குத்துல இருக்கும். இங்கே வந்திருக்கும், இங்கே வந்து இங்கே ஒன்று வந்துருக்கும், இங்கே ஒரு திருக்காணி இருக்கும், இங்கே ஒரு திருக்காணி, இங்கே ஒரு திருக்காணி இருக்கும். அதை கருத்தே அவ்வளோ கேட்கல. ஓகே, அதையே வச்சாச்சு. ஓகே, இது படம் இது படம் இப்படி தெரியப்படும். அப்போ இன்னொரு தொலைக்காட்டி, தொலைக்காட்டி வரணும், இப்படி வந்து சரி. ஒரு தொலைக்காட்டி ரெண்டு தடவை வாசிக்கிறோம், ரெண்டு திருப்பி திருப்பி வாசிக்கிறோம். ரெண்டு தொலைக்காட்டியில் ஒரு தொலைக்காட்டி தான், இன்னொரு இடத்துல வரையும் இன்னொரு வரையும், இன்னொரு வாசிக்கும் இன்னொரு வாசிக்கும், ரெண்டு வாசிக்கும். ஏதாவது ஒரு மாதிரி கிடைச்சிருக்கும் உங்களுக்கு, எஃப்பாட்டில் போலாது நினைக்கிறது, எஃப்பாட்டில் ரொம்ப மழக்கம் இரண்டு இரு அலைவீடுகளும் அலைவடை வாசிப்புகள் 197 பாய் ஆறுகளை 72 அமைச்சர்களே அலைவடிகள் எடுக்கும்போது அலைவடை 360 கூறினா செல்லவில்லை, அதிகத்தை அறிய குழந்தைக்காங்க. ரெண்டு வாசிப்பு கொடுத்துருக்காங்க, 360 பாய் கூறினா செல்லவில்லைன்னு சொல்லியிருக்காரு. அந்த தரவுகள் எனக்கு தேவையில்லை இருந்தான்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா சமன்பாடை போட்டி செய்யறது நீங்க 360 கூறியிட சென்றதா இல்லையானது உங்களுக்கு தேவையில்லை, ஒரு வட்ட தரிங்க. நிகழ்ச்சி நிகழ்ச்சி சிம்பிளாக சொல்லி கொடுத்துருங்க, வட்ட தரிங்க. பூஜ்ஜியம் 90 இங்கே 180 இங்கே 270 திரும்ப இது வந்து 0 அல்லது 360 தான், 0 அல்லது 360. சில 360 குறியீடாக செல்லவில்லைன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ போனதை மார்க் பண்ணுங்க, போன சொல்லியிருக்காங்க என்னன்னு சொன்னால் 197 பாய் ஆறுக்கலை, 197 பாய் ஆறுக்கலைன்னு சொன்னால் இங்கே வந்து 180 இருக்கு. அப்போ இங்கே தான் வரும் 197 பாகை 6 கலை. இந்த அடுத்த கோணம் சொல்லியிருக்காங்க, 72 பாகை 52 கலை, 72 பாகைனா 90 தான் இங்கே இருக்கு, 72 இங்கே வரும், 72 பாகை 52 கலை. கோணத்தை மார்க் பண்ண தெரிஞ்சுக்கணும். இப்போ இது ரெண்டே நீக்கினா இந்த மாதிரி தான் எனக்கு தேவை. இந்த மாதிரி டீட்டாவாக இருக்கும், இந்த ஒன்றா இருக்கும் இப்படின்னா இந்த டீட்டாவாக இருக்கும். இந்த மாதிரி டீட்டா டீட்டாக வரணும், டீட்டா வண்டி குடிச்சா டீட்டா வந்து யாரும் முடியலாம் எனக்கு தெரியும், தெரியும் ஏ சமன், ஏ சமன் டீட்டா பை டூ, ஏ சமன் டீட்டா பை டூ. அப்போ டீட்டா வரும்போது சரி, பூஜ்ஜியத்திலிருந்து பூஜ்ஜியத்திலிருந்து இதுக்கான தூரத்தை கழிச்சா இந்த தூரம் வரும் சரி, இது பூஜ்ஜியம். இங்கேருந்து இவ்வளோ தூரத்திலிருந்து இங்கேருந்து இவ்வளோ தூரத்தை கழிச்சா இந்த தூரம் வரும் சிம்பிளாக தீர். ஆகவே 197 பாகை 6 கலையிலிருந்து கழிக்கணும், எனது 22 பாகை 52 கலை.
கழிச்சியில் போடுறேன் இங்கே கழிக்கணும்னா எப்படி வரும் 196 பாருங்க 196 பாகை 7 பாகை சைஃபர் ஆறு கலை அந்த மீனிங் என்னது சைஃபர் ஆறு கலை ஆறு கலைன்னு போடுறது சைஃபர் ஆறு கலை அப்போ 72 பாகை 52 கலை கழிக்கணும் அப்போ ஆறு கலையில் 52 கலை போகாது அப்போ இங்கேருந்து ஒரு கலை எடுக்கணும் இங்கேருந்து ஒரு பாகை கலை எடுப்பேன் ஒரு பாகை கலை எடுத்தால் 60 கலை ஆகவே 196 பாகை 66 கலையாகி இங்கே 72 பாகை 52 கலையா இப்போ நீங்கள் 6-2 போன 4 6-5 போன 1 14 கலை 6-2 போன 4 போல 2 126 பாகை 14 கலை ஸோ ஏ ஈக்குவல் டு 124 பாகை 14 கலை இது ரெண்டாவது ஸோ ஏ ஈக்குவல் டு ரெண்டாவது பிரிச்சா 62 பாகை இது சைபர் எழு கலை சைபர் எழு கலை ஏ கலைன்னு போட்டால் போதும் சரிதானே அதை விட அது ஜீப்பா இப்போ நான் அழிக்கிறேன் இங்கே அழிப்போம் வில்லொளி முதலே பயன்படுத்தலாம் என மாணவன் ஒருவன் வாதாடுகிறான் இது சரியானதா காரணங்களை தருகிறேன் அரிமேசையை மட்டமாக்குவதற்கு அரிமேசை இந்த கேள்விக்கு வரணும்னு சொல்றேன் இந்த கேள்விக்கு வரணும்னு ஒரு விஷயம் சொல்றேன் அரிமேசை மட்டமாக்குவதற்கு வில்லொளி பயன்படுத்தலாமா சோடியம் ஒளி வில்லொளி ரெண்டையும் பயன்படுத்தலாம் என்னதுக்கு அரிய மேசையை மட்டமாக்குவதற்கு அரிய மேசையை மேசையை மட்டமாக்குவதற்கு அரிய மேசையை மட்டமாக்குவதற்கு வெள்ளொளி அதாவது சோடியம் ஒளி சோடியம் சோடியம் ஒளி கமா வெள்ளொளி இரண்டையும் பயன்படுத்த பயன்படுத்தலாம் வெள்ளொளி சோடியம் ரெண்டே பயன்படுத்தலாம் ஏன் ரெண்டே பயன்படுத்தலான்னு சொன்னா ஒளி தெரிப்பு இங்க நடக்கிறது ஒளி தெரிப்பு ஒளி தெரிப்பின் போது ஏழை கலர் தான் பிரிக கிடையாது அப்ப அரிய மேசை மட்டமாக்குறதுக்கு அப்படி இல்லைன்னா அரிய கோணம் வளர்க்குறது அரிய மேசை மட்டமாக்குவதுக்கு இல்லாட்டி அரிய கோணம் வளர்த்து அரிய கோணம் ரெண்டும் ஒரு விஷயம் இல்லை அரிய கோணம் வளர்த்து அரிய மேசை மட்டமாக்குறது இது அரிய கோணம் வளர்த்து இந்த ரெண்டுக்குமே நீங்கள் என்ன செய்யலாம் வெள்ளொளி சோடியம் ஒளியை பயன்படுத்த வகையிலும் வெள்ளொளி பயன்படுத்த வகையிலும் ரீசன் இதில் என்னது ஒளி தெரிப்பு நடைபெறுவதால் ஒளி முறிவுனா தான் ஏழு கலராக பிரிகாது வெள்ளொளி பயன்படுத்தும் போது ஏழு கலராக முடிவடையும் ஆனால் இந்த இடத்துல என்னது என்னது இந்த இடத்துல முடியாது ஏன் ஸோ இந்த இடத்துல வந்து ஸோ அரிய மேசை மட்டமாக்குறதுக்கு இல்லாட்டி அரிய கொண்டு அளக்கிறதுக்காக வேண்டி வெள்ளொலியை பயன்படுத்த வகையிலும் சோடியோலியை பயன்படுத்த வகையிலும் ஏன்னா ஒளி தெரிப்பு நடக்கிறதுனால தெரிப்பின் போது என்னது ஏழு கலராக பிரிக கிடையாது காரணம் காரணம் ஒளி தெரிப்பு ஒளி தெரிப்பு முறை என்பதா முறை என்பதா அடுத்தது இழிவு விலகல் கோணம் கண்டுபிடிக்கிற பிரக்டிகல் அடுத்த பிரக்டிகல் அடுத்த முறை அடுத்த இது எங்களுக்கு முறிச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு தேவையான இன்னொரு இது எங்களுக்கு அரிய கோணம் தேவை அடுத்த என்ன தேவை இழிவு விலகல் கோணம் தேவை முறிச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு தேவையான சமன்பாடு முறிச்சுட்டிக்கான சமன்பாடு என்னது N7 இந்த சமன்பாடு தாங்க பாடம் வச்சுக்கணும் சைன் ஏ பிளஸ் டி பை டூ ஓ சைன் ஏ பை டூ இந்த சமன்பாடு எங்களுக்கு கரெக்டாக தேவை இந்த சமன்பாட்டில் பிரதிபித்து நாங்கள் முறிச்சுட்டு கண்டுபிடிக்க போகிறோம் இதில் ஏ கண்டுபிடிச்சோம் டிஏ கண்டுபிடிக்கணும் ஆகவே அதுக்கு என்ன தெரிஞ்சுன்னு சொன்னால் அதுக்கு நான் சொல்லுவோம் இந்த அரிய திருச்சியை இது வந்து என்ன பிரக்டிகல் என்ன பிரக்டிகல்
இது மூணு செப்பஞ்சைகை. நான் வீடியோ எந்த லோட் ஆச்சுன்னு தெரியாது, வீடியோ எந்த லோட் ஆச்சுன்னு தெரியாது எனக்கு. அப்ப மூணு செப்பஞ்சைகை மாஸ்க் எடுத்துட்டாங்க, மூணு செப்பஞ்சைகை நோட்ல அப்படியே கொடுத்துருக்கேன். நோட்ல அப்படியே பார்த்துருந்தீங்கன்னா ஒரு ஒரு செப்பஞ்சைக்கு ஒரு ஒரு மார்க்ஸ், அதோட முடிஞ்சு. சேர்த்தன் இந்த இடத்துல லோடாக நினைக்கிறேன். மூணு செப்பஞ்சைக்கு கேட்டுங்க, பாளையத்தோடு தொலைக்காட்டு நேர்வு சிலைக்கு மூணுக்குள்ள செப்பஞ்சைக்குள்ளது நீ ஓடருக்கு எழுதிங்கன்னா அது தனித்தனியாக ஒரு ஒரு மார்க்ஸ். அடுத்து சீப்பாட், சீப்பாட்டில் வந்து இப்போ என்னது அரியத்தை எப்படி இதில் வைக்கணும்னு சொல்லி கேட்டுருக்காங்க. நேர்வரிசையாக்கி கொடுத்துருக்காங்க, அதில் இது திரும்ப அச்சாணிகள் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி இங்கே வந்து அரியத்தில் பிக்கு வர முகம் கொடுத்துருக்காங்க. சேர்த்தனே இப்போ நான் என்ன செய்யணும் சொன்னால் என்னது நாங்கள் வரையணும் வரையினாங்க. எப்படி கொடுத்துருக்கு, எம்என்எல் கொடுத்துருக்கு. இந்த இங்கே இருக்கு எம்மா, எம் இங்கே இருக்கு, எல் இங்கே கொடுத்துருக்கு, எம் இது இப்படியே வரும். இது செங்குத்தா வரணும் ஒரு முகம் இப்படி வரும். இது செங்குத்தா உச்சியில் உண்டு வரணும். இங்கே இங்கே உச்சியில் இங்கே மொத்தம் உச்சி இருக்கும், இந்த இடத்துல உச்சி வட்டத்து உச்சி. அப்போ நாங்கள் கணக்காக சரிதானே பி கியூ ஆனால் சரி ஒரு ரெண்டா சரி இது செங்குத்தா இருந்தது சரி அதெல்லாம் கண்டால பார்த்தது செங்குத்தா இருக்கும். அதை வைக்க சொல்லியிருக்கேன், அது ஒரு மாதத்தில் எடுத்து சரியா ஓகே. ஒரு மார்க்ஸ் அவ்வளோவே தான், வேறு ஒன்றும் இல்லை. ஒரு மார்க்ஸ் ரெண்டு பாட்டு போனாங்க. அரியத்திலூடாக ஒளிக்கதிரின் இடிவுலர் கோணத்தை துணிவதற்கு இரு அலைவடிகள் எடுக்க அவசியமாகும். அரிய மேசையின் மீது அரியத்தின் இடிவுலர் கோணத்தை பெறுவதற்கு திருசிய மானியை செப்பம் செய்த பின்னர் அரியத்திலூடாக ஒளிக்கதிரின் விலகலை காட்டுவதற்கு ஒரு மூன்றில் கதிர்வரிப்படுத்தி வரைங்க, தொலைக்காட்டிலே வரைங்க. ரைட் ஓகே. அடுத்தது திரட்டாத்தி கேட்டாரு என்னது இடிவுலர் கோணம் துணியிருக்கான் பட்டிகள். டிரெக்ட் எரியல பட்டியல் கேட்டார். இப்படி தான் கொடுத்துருக்காங்க, என்னது என்ன கொடுத்துருக்காங்க, அரிய மேசை கொடுத்துருக்காங்க. நேர்வரிசையாக எப்படி கொடுத்துருக்காங்க, சிக்கல் நேர்வரிசை கொடுத்துருக்காங்க சரியா. அப்போ நேர்வரிசை கொடுத்துருக்காங்க சொன்னால் இரிவில் கொண்டு தொழில பிரட்டிங்க சரியா. ரைட் நான் என்ன இப்படி போட்டுக்கிறேன். இப்போ இது எங்கள் சரியான சிம்பிள், சரியான சிம்பிள் என்னது இங்கே என்னது அரியத்தின மையம் என்னது அரியத்தின மையமும் என்ன இருக்கணும் இங்கே இருக்கு. தொலைக்காட்டியும் இப்படி அதாவது நோக்கி முடிவடைவார் சிவானு. அவர் இங்கே சிவன் சிவனை வச்சு முடிவடைவார். இங்கே தொலைக்காட்சியை வரைய தொலைக்காட்சியை உள்ள வந்து நேரம் பெறுவதற்கு திருசிய மாநில அரியத்தின் கதிரை விரலை காட்டுவதற்கு
ஒரு ரெண்டுலையும் கதிரவெப்பத்தை வரைகிறேன். ஆனால் ஆக்சுவலி அறியத்தை வரைஞ்சி கொடுத்துருக்காங்க போல நீங்கள் செய்யணும், கதிர் ஏற்பட வரையணும். கதிர் ஏற்பட வரைய போல இங்கே ஒரு அம்புக்குறி, இங்கே ஒரு அம்புக்குறி, இங்கே ஒரு அம்புக்குறி, கட்டாயம் மூணு அம்புக்குறி போட்டு காட்டியிருக்கணும். எந்த இடத்துல கதிர் விலகல் அடையோ அந்த இடத்துல அம்புக்குறி போட்டு காட்டியிருக்கணும். இங்கே அம்புக்குறி வரும், இன்னொரு அம்புக்குறி வரும், இன்னொரு அம்புக்குறி வரும், மூணு அம்புக்குறி வரும். தொலைக்காட்டியை வரைஞ்சி காட்டணும், இழிவில கொண்டியை வரைஞ்சி காட்டணும். ஸோ எல்லாம் இருக்கணும். இந்த டி இழிவில கொண்டி இருக்கணும், தொலைக்காட்டியை வரைஞ்சி காட்டியிருக்கணும், மூணு அம்புக்குறி இருக்கும். சரியான ப்ரொசீஜர் இதை இந்த ஸ்கீம் ரேட் போட்டலாம், சரியான ப்ரொசீஜர் எடுத்தேன். ஸோ அதுலேருந்து அது ஒரு மாதம் கழிச்சு முடியும். டீல மோதா பார்ட் தான் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. டீல இருந்தா பார்ட் சரியா? ரைட். சோடி ஒளிக்கு மேலே குறிப்பிட்ட இரு அளவுகளுக்கு உரிய அளவுடைய ஒத்த வாசிப்புகள் முறையே 143/79 கலை 183/15 கலையான அளவுடைய எடுக்கும் போது 360 செல்லவில்லை என போடு. இடிவிட மட்டும் காண்பேன். ரைட். இதுலேயே 360 செல்லவில்லைன்னு சொல்லியிருக்காங்க. அது எதுவும் தேவை. இது 0, இது 90, இது 180, இது 70 பாயிண்ட் கொடுத்துருக்கு. குயிக்காக நாங்கள் அந்த மற்ற குணங்களை மார்க் பண்ணிக்கிறோம். 143/29 கலை. அப்போ 143 என்ன வரும்? 143/29 கலை. அடுத்த குணம் சொல்லியிருக்காங்க என்னன்னு சொன்னால் 183/15 கலை. என்ன வரும்? 183/15 எவ்வளோ? 15 கலை. என்ன இழிவில் குணம் தொடர்கிறது? அப்போ டிரெக்டாக இந்த குணம் தேவையான இதுதான் டி இடிவிடல் கோணம். இழிவில் கோணம் ரெண்டாவது சுற்று இல்லை, இது இழிவிடல் கோணம். இதை திரும்ப இதில் இந்த குணம் கழிச்சுட்டு அப்போ அதாவது இங்கேருந்து இதுக்கான சொல்றது, இங்கேருந்து இதுக்கான சொல்றது கழிச்சு எனக்கு தூரம் வந்துடும் சரியா? அப்போ டிரெக்டாக இழிவில் கோணம் டி ஈக்குவல் டு என்ன? 183/15 கலையில் இருந்து கழிக்கணும் 143/29 கலை கழிச்சா விட. இது ரெண்டாவது பிரிச்சு விட்டுறது இல்லை, இது இழிவிடல் கோணம் சரியா? கழிச்சா வாரிட்ட கண்டுபிடிச்சிருப்பீங்க 39/46 கலை. 39/46 கலை சின்ன பெருமாள் கழிச்சு அதை கண்டுபிடிச்சது ஒரு மாதம். ஸோ சிம்பிளான கேள்வி, கழிச்சு பாருங்க, கழிச்சா விட சரியா? ரைட். ஓகே. நீர் குறுக்கு கம்பிகளின் மீது இழிவிடல் கோணத்தின் நிலையை இடங்கண்டு நிலைப்படுத்தியதும் அதனை மீண்டும் உறுதிப்படுத்துவதற்கு பின்வரும் பிம்பத்தை தொடர்ச்சியாக அவதானிக்கும் போது அதே வேளை மேசை ஒரு சிறிய பழைய கோணத்துடன் தொடங்கி அதனை இழிவிடல் நிலையூடாக செல்லும் வரைக்கும் சுழற்றுமாறு கேட்கப்பட்டுள்ளது. இச்சுழற்றின் போது பின்வரும் பிம்பம் அவதானிக்கப்பட்டது. 5 அடுத்தடுத்த நிலைகள் 3 4A 4B 4C ஐ குறு காட்டுகின்றன. ரைட். சும்மா நார்மலான கேள்வி உண்டு, சிம்பிளான கேள்வி. 5 படம் கொடுத்துருக்காரு, 5 படம் கொடுத்துருக்காரு. மோதாது இங்க இருக்கு, நல்லா தூரத்தில். ரெண்டாவது கிட்ட வந்துருக்கு. மூணாவது கொடுத்துடல, மூணாவது கொடுத்துடல. நாலாவது அதே இங்க வந்துருக்கு. அது திருப்பிட்டு போற நேரம் பிம்பம் அசைதை கேட்டிருக்கு. ஜஸ்ட் இங்க இருந்து, இங்க இருந்து இதை நோக்கி கொஞ்சம் உள்ளுக்கு நோக்கி அசைஞ்சிருக்கு. இந்த மாதிரி உள்ளுக்கு நோக்கி அசைஞ்சிருக்கு. காட்டப்பட்ட பிம்பத்தின் நிலைக்கு ஏற்ப குறுக்கு கம்பிகளிடையே ஃபோசியில் பிம்பம் நிலைத்திருப்பது சரி கேட்கிறது. ஒரு 4C ஒரு 4E நீர் பார்ப்பதற்கு எதிர்ப்ப பிம்ப நிலையில் அவற்றுக்குரிய நிலையில் வரைக. இதுலையும் சீலையும் கேள்வி கேட்டிருக்கு. சீலையும் ஈலையும் இதுலையும் வரைய சொல்லியிருக்கு. இது ரெண்டே உங்களுக்கு பிம்பத்தை வரைய சொல்லியிருக்கு. வரைஞ்சில்லை, மற்றெல்லாம் வரைஞ்சிருக்கு. இதுல இங்க
திருவிஞ்ஞானமும் உள்ளேத்தி வரும். அவ்வளோதான், நம்பூரி போட தேவையில்லை, இங்கேருந்து நோக்கி போகுது. அதாவது இடிநிலைகளை அடைஞ்ச செய்யும் திரும்ப மற்றவங்க திரும்ப சொன்னேன், இடிநிலைகளை அடைஞ்சுட்டா விமர்சை மற்றவங்க திரும்ப வரும். ராசமும் தெரியும் இப்படியே குறைஞ்சிட்டு வந்து திரும்ப அத்தை பார்க்கும். அதாவது என்ன செய்யும், இப்படியே இப்படியே நாங்கள் இப்படி பார்த்துட்டே வருவோம், இப்படியே பார்த்துட்டே வர நேரம் அப்படியே ஒரு கட்டத்தில் திரும்பிக்கிட்டு பக்கம் வேறு பார்ப்போம். அரிய சுற்று சுற்று அரிய சுற்று சுற்றிட்டு இப்படியே அசைஞ்சே வருவோம் நாங்கள், இப்படியே இது இது அப்படியே வரும், வந்து திரும்ப இது சுற்றுவோம். ஆனால் என்ன செய்ய சொல்லி இங்கிட்டு போகாது, இது மற்றவங்க சுற்றும். ஸோ அந்த டைம்ல இது அந்த டைம்ல ஸோ இது நோக்கி வருது, சரி நடுவில் வரும், திரும்ப இங்கே வந்துருச்சு, யாரையும் திரும்ப வெளியே வந்துடும். அதுக்கு ஒரு மாதிரி சரியா அரிய மெய்யான அரிய கொடுமையாகவும் கெபிலிட்டி சோடிய ஒளிக்கான இரு விலை குணமாக இருப்பேன், சோடிய ஒளிக்கான கடற்கரை பூசியான கோவை அது சரியா. கோவை என்னது ஈஸியான கோவை, அதே கோவை வரும் என்னது என் செவன் சைன் ஏ பிளஸ் டி பை டூ இன்கீழ் சைன் ஏ பை டூ ஆகும் சிம்பிளான கோவை. இது நோர் மார்க்ஸ் ராஸ்கெல் ஏசம் அறுபது பாயணி என்னது இதை கண்டுபிடிக்கலாம், என்ன கண்டுபிடிக்கலாம் சரியா பதிட்டா விட ஏசம் அறுபது பாயணி என்ன வரும் சைன் என்னது என் செவன் சைன் ஏ வந்து எவ்வளோ அறுபது பாய், டி எவ்வளோ முப்பத்தொம்பது பாய் நாற்பது கால் முப்பத்தொம்பது பாய் நாற்பது ஆறு பை டூ சைன் அறுபது பை டூ இங்கே சைன் ரெண்டையும் கூட்டி ரெண்டாவது பிரிங்க என்ன வரும் ரெண்டையும் கூட்டி ரெண்டாவது பிரிச்சு சரியா என்ன வரும் நீ கீழே பாருங்க கீழே எவ்வளோ சைன் முப்பது கீழே எவ்வளோ வரும் அறுபது முப்பத்தொம்பது பாய் நாற்பத்தாறு கலை அப்போ எவ்வளோ வரும் தொண்ணூற்றி ஒம்பது பாய் தொண்ணூற்றி ஒம்பது பாய் நாற்பத்தாறு கலை ரெண்டாவது பிரிச்சா தொண்ணூத்தொம்பது பாய் நாற்பத்தாறு கலை ரெண்டாவது பிரிச்சா நாலு எட்டு எவ்வளோ தொண்ணூம்பது எட்டு மிச்சம் ஒன்று பத்தொம்பது ஒம்பது ஒம்பது அப்போ ஒன்று மிச்சம் அப்புறம் நூற்றி ஒரு பாய் நாற்பத்தாறு கலை ஒரு பாய் நாற்பத்தாறு கலைன்னு சொன்னால் சரியா ஓகே இதெல்லாம் பேர் சுருக்கி எடுங்க சுருக்கி எட்ட விட வரும் ஒன்று சார் அஞ்சு ரெண்டு ஒம்பது ஒன்று தசம் அஞ்சு ரெண்டு ஒம்பது இல்லை இதுக்கு பிரித்து சுருக்கி எடுத்து பிரதிட்டு இது எவ்வளோ சைன் போட்டால் அரை அரையிட மேலாண்மை விட்டு பெருக்கப்படும் அரையிட மேலாண்மை விட்டு அதை என்ன வரும் இதுக்கு பெருமானம் ஒன்று வரும் இது ஒரு சைபர் தசம் ஏதோ ஏழு மூணு ரெண்டு ஏன்னா ஏழு மூணு ஏதோ பெருமானம் வந்து வரும் கீழே அரைன்னு வரும் அரை மேலே போய்ட்டு பெருக்க போட்டால் ரெண்டு அப்போ ரெண்டு தரேன்னு இதோ விட முடிச்சுக்கலாம் சைன் முப்பது தானே அப்போ அரைன்னு விட வரும் மேலே போய் விடும் இது வரும் ஒரு மாதிரி ஓகே இவ்வளோ கிளாஸ்லையா சரியா அடாங்கச்சால் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் மீட் பண்ணுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.